ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலா ஸ்டைல். ஓகே, நம்ம முன்னாடி ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா தெரியல எனக்கு, நீங்கள் கமெண்ட் சொன்னால் தான் தெரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு. பட் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ நம்ம வந்து சில ஃபுட்டெல்லாம் நமக்கு அலர்ஜி ஆகும் இல்லையா, சில பேருக்கு வந்து இந்த பிரிஞ்சால் சாப்பிட்டா, சில பேருக்கு ஃபிஷ் சாப்பிட்டா ஒரு மாதிரி அலர்ஜி ஆகி ஃபேஸ் எல்லாம் ஒயிட் ஒயிட் பேச்சஸ் வர மாதிரி இருக்கும் இல்லையா. அது எதனாலனா மெலனின் கம்மி, ஃபேஸ்ல வர்றது கம்மி ஆகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒயிட் பேச்சஸ் அப்படி அப்படி வரும். அதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து சேம் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம வீட்டில் உள்ள ஐட்டம்ஸை வச்சுதான். நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக கேபேஜ் வாங்குவோம் இல்லையா, கேபேஜ் வீட்டில் எப்போவுமே இருக்கும். அந்த கேபேஜ்லேருந்து ஒரு 2-3 அந்த முட்டைக்கோஸில் உள்ள அட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இலை மாதிரி வரும் இல்லையா, அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை நல்லா கிரைண்ட் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு அதில் வந்து ஜூஸ் வரும் இல்லையா, அதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் தான் அந்த ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் எடுத்து ஃபுல்லாக எங்கெங்க அந்த பேச்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் இல்லையா ஃபேஸ் மொத்தம் கூட போடலாம், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படி 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கூட இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், இருந்தால் நல்லது தான். அந்த ஒயிட் கலர் பேச்சஸ் பிளேஸ் எல்லாத்தையும் நல்லா அந்த ஜூஸ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் அடுத்து வாஷ் பண்ண உடனே பப்பாயா, நம்ம பப்பாளி பழம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, மிளநீர் நிறைய இருக்கும் அதில், அந்த ஒரு பீஸ் கட் பண்ணி அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு அந்த ஒரு பீஸை வந்து ஃபுல்லாக ஃபேஸில் நல்லா ரப் பண்ணி நல்லா அப்படியே மசாஜ், நம்ம ஜஸ்ட் மசாஜ் பண்ணுற மாதிரியே அந்த பப்பாயா பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை வச்சு நல்லா நீங்கள் இப்படியே மசாஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நமக்கு என்ன அந்த எந்த இதனால வந்து அந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் வருது, மிளநீர் டிஃபென்ஸ் இருக்கிறதுனால இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதை கண்டினியூ ஒரு 4-5 times இப்படி அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஒயிட் பேச்சஸ் மார்க்ஸ் வந்து இமீடியட்டாக போயிடும். அது ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, எனக்கு நீங்கள் சொல்லுங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். டாடா, பை பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.